Hello friends, welcome to Secret of Health and Beauty. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோனை நல்லா இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கிறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ரெமெடியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க உங்க ஃபேஸ்ல வந்து தடவிட்டு வரப்ப கண்டிப்பா உங்க ஸ்கின் டோன் நல்லா இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் வந்து என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், எந்த பக்குவத்துல ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், இதை எப்படி ஃபேஸ்ல தடவணும் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவோட லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஹேண்ட்ல நான் லைவ் ரிசல்ட்டும் காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடியது அரிசிமா தான் எடுத்திருக்கோம். இதை வந்து ஃபேஸில் நீங்கள் தடவிட்டு வரப்ப உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த அரிசி மாவு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு ஒயிட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னையும் நல்லா ஒயிட்டாக மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த அரிசி மாவு வந்து ஒரு ஹைலைட்டான பொருள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அரிசி மாவு வந்து நீங்கள் ஒரிஜினலாக ப்ரிப்பேர் பண்ணால் நல்லா நம்ம சாப்பாடு யூஸ் பண்ணுற அரிசியை மிக்சியில் போட்டு அரைச்சி பொடி ஃபார்மில் எடுத்துக்கோங்க. இல்லை கடைகளில் வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு இந்த மணிக்கு கிடைக்கும். இதை நீங்கள் ஃபேஸில் வந்து தடவிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல எந்த விதமான ப்ராப்ளமும் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த அரிசி மாவு வந்து ஒரு ஹைலைட்டான பொருள். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூனுக்கு அரிசி மாவு வந்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய டேபிள் ஸ்பூன்னா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது கடலை மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கடலை மாவை நம்ம ஃபேஸில் வந்து நம்ம தடவிட்டு வரப்ப ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை எப்பயுமே நல்லா சாஃப்டாக மாற்றி கொடுக்குறதுக்கு ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னே இந்த கடலை மாவு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து உடம்பு முழுக்க வெறும் கடலை மாவு மட்டும் தண்ணியில் லைட்டாக கலந்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் இருந்து உங்கள் பாடி ஃபுல்லாக தடவிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்கள் அப்படியே சாஃப்டாக மாற்றி கொடுக்குறக்கு அந்த கடலை மாவு வந்து ஒரு ஹைலைட்டான பொருள். இது கூட நம்ம இப்போ பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம தடவிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கடலை மாவை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடலை மாவையும் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணி. சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரெக்டான ஸ்டேஜில் தண்ணி ரொம்ப சேர்க்காமல் இந்த மணிக்கு தேவைப்படுற அளவுக்கு சேர்த்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது சீனி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். இந்த சீனியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேஸில் வந்து தடவிட்டு வரப்ப உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குறதுக்கு ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னே இந்த சீனியை சொல்லலாம். இது இருக்கக்கூடிய அந்த நெருநெருப்புத்தன்மை நம்ம ஃபேஸில் வந்து தடவிட்டு வரப்ப ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த சொரசொரப்பெல்லாம் நீக்கி ஸ்கின்னை எப்பயுமே நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த சீனி வந்து ஒரு ஹைலைட்டான பொருள். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நம்ம சீனியை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு மட்டும் சீனியை வந்து சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த ரெமெடி ஃபேஸில் தடவுறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸோட ஸ்கின்னுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல சீனி வந்து நமக்கு இதோட மிக்ஸ் ஆகிருக்கு.
அடுத்து நம்ம இது கூட சேர்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் தான். இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது, அது என்னங்கிறத அடுத்து பார்க்கலாம். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் தடவிட்டு வரப்ப நமக்கு ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை நீக்கி தேவையற்ற முடிகள் வந்து ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மஞ்சத்தூள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் நம்ம மஞ்சத்தூளும் வந்து எடுத்துருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு மட்டும் மஞ்சத்தூள் ரொம்ப சேர்க்க வேண்டாம், நம்ம முகத்தில் வந்து எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால் ஹாஃப் டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூளை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டேன். ஃபேஸுக்கு தடவக்கூடிய பக்கத்தில் ரெமெடி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டு ஃபைனலாக இது கூட நம்ம கிளிசரின் ஆட் பண்ண போகிறோம். கிளிசரினை வந்து நம்ம இது கூட சேர்க்குறப்ப நமக்கு ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குறதுக்கு இந்த கிளிசரின் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கிளிசரின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சொட்டுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிளிசரின் வந்து 4 சொட்டு சேர்த்து அதையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அந்த ரெமெடி வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படின்னா ரெமெடி ரெடி பண்ணிட்டோம் இல்லையா. இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸில் தடவுறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நான் வந்து என்னோடய ஹேண்டில் தடவி காட்டுறேன். இதை தடவுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நார்மலான தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஹேண்டில் வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை வச்சு நல்ல ஒரு மசாஜ், சீனி இதெல்லாம் சேர்த்துருக்குறப்ப கண்டிப்பாக ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் கொடுக்கும், நல்ல ஸ்கின் டோனையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மசாஜ் பண்ணிவிட்டு இதை வச்சு ஒரு பேக் பார்த்திங்கன்னா நல்லா நான் ஒரு பேக் பத்துக்கு போட்டுட்டேன். போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விடணும். நீங்கள் ஊற விட்டீங்க அப்படின்னா தான் உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. நான் ஹேண்டில் தடவிக்கிறனால ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்துட்டு நான் ஹேண்டை வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் என்னோட ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு இங்கே பாருங்களேன் என்ன ஒரு அருமையான ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு. இந்த ஹேண்டுக்கும் இந்த ஹேண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள், நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸில் தடவிட்டு வரப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலை போடுற புத்த புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.